ஒரு சென்டிமெண்டில் சின்ன ஹர்ச் ஆகணும், என்ன திடீர்னு எங்கே போய் தொழிலை எங்கே பண்ணுவது அப்படின்னு. அதற்காக ஹோல் இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து அவர்களும் பெரிய ஸ்தாபனம் பிரசாத் ஸ்டுடியோ, பாரம்பரியமான ஒரு விஷயம். எல்வி பிரசாத்லேருந்து ரமேஷ் பிரசாத் வரைக்கும் வெரி நைஸ் பீப்புள். ஸோ ஒரு பேச்சுவார்த்தையை தனி மனிதனாக அவன் பேசாமல் திரையுலகத்தினுடைய பிரதிநிதிகளாக நாம் எல்லோரும் இருந்து பேசணும்னு வந்து பேசணும் பேசியிருக்கோம். ஆல் ஆஃப் அ சடன் ஒரு முடிவுக்கு வந்தால் ஒரு கலைஞன் திணறி போயிடுவான். ஸோ அவனுக்கு ஒரு அவகாச காலம், அவகாசம் கொடுங்க. அந்த அவகாசத்தில் என்ன செய்வது என்று தீர்மானிப்போம். அதுவரையிலும் அவனை வேலை செய்ய அனுமதியுங்கள் அப்படின்னு ஒரு அறிக்கையை அவங்க கையில் சமர்ப்பிச்சு கால அவகாசம். கால அவகாசம் நீங்க 10 வருஷத்துக்கு உட்காருவே உட்கார்ந்துருப்பாங்களா? முடியாதுல்ல. ஒரு கால குறுகிய கால அவகாசம், அதற்குள் இன்னொன்று நாங்களே அவருக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவோம் இளையராஜாவுக்கு. ஏன்னா சோ மச் ஃபார் திஸ் இண்டஸ்ட்ரி. அது மட்டும் இல்லை, இந்தியாவுடைய எல்லா மாநிலங்களும் ஒரு இசைக்கலைஞர் மதித்திருக்குன்னா அது இளையராஜா. இன்றைக்கும் அவர் மராட்டியாக இருக்கட்டும், பெங்களாராக இருக்கட்டும், பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், அவனுக்கு 5-5 ஏக்கர் பொதி கொடுத்து இங்கே வந்து நீங்கள் இசை பண்ணுங்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய தகுதியுள்ள ஒரு தமிழ் கலைஞர். அதனால தான் இவ்வளோ பேர் நாங்கள் ஒட்டுமொத்தமாக நின்று அதுக்கு வாதாடணும். மரியாதை அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க, இன்னொரு அழைப்புக்கு அவங்க தயாராக இருக்காங்க. வெரி சூன், ஒரு 2-3 நாட்கள்லேயே, ஏன்னா அந்த எம்டி இல்லை, அதனுடைய பொறுப்பு நிர்வாகிகள் மட்டும் இருக்காங்க. நாங்கள் கூப்பிட்டு மறுபடியும் பேசுகிறோம். இது என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோ ஸ்மூத்தாக முடிக்கலாமோ அவ்வளோ முடிக்கலாம். இளையராஜாவுக்கும் பாதகம் இருக்கக்கூடாது, பிரசாத் ஸ்டுடியோவுக்கும் பாதகம் இருக்கக்கூடாது, தமிழ் திரையுலகத்துக்கும் பாதகம் இருக்கக்கூடாது என்கிற முடிவை அந்த பொறுப்பு நிர்வாகிகள் சொன்னார்கள். வெளியேற்றுறேன்னு சொல்லல. இன்றைய கால சூழலில் ஏங்க, நீங்கள் சாதாரண பார்க்குறீங்க, திடீர்னு இருந்தாலும் பொட்டுக்காடருக்கு பில்டிங் ஆகுது, பில்டிங் அடிச்சுட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட் பண்ணிடுவீங்க. ஏன்னா கால சூழலின் காரணமாக சில நேரங்கள் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சொத்து அவங்களுக்கு என்ன, பட் வாழ்ந்த உரிமை இருக்குது. இவர்களுக்கு பங்கு இருக்குது, இளையராஜாவுக்கு பங்கு இருக்குது. அவர் நிறையா படங்களை இது பண்ணி நிறைய வருமானத்தையும் கொடுத்தோம். அவர்களும் அவனுக்கு பெரிய வசதியை கொடுத்தார். இருவரும் சமாதான முறையிலே வெளியேறணுங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம். வெளியேறன்னு ஏன் சொல்கிறேன், வெளியேன்னு ஏன் சொல்கிறேன், குறிப்பிட்ட கால அவகாசத்தை சொன்னால் இதை போல் இன்னொரு இடம் அவரே அமைத்து கொள்ளலாம், நாங்கள் அமைச்சு கொடுப்போம். We are not going to lose Ilayaraja. நாங்க இவ்வளவு பேர் சொன்னதுக்கு இளையராஜா தலைவர் தலைவர்.